பொதுச் செயலாளர் சசிகலாவாம், ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியாம். அப்போ ஓபிஎஸ், தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது, அது வரைக்கும் கட்சியை எப்படி தான் காப்பாற்ற போகிறாங்களோ? அட, நான் சொல்லலப்பா, அதிமுக தொண்டர்கள் தான் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு சத்தமாக பேசிகிட்ருக்குறாங்க. ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ்ஸை சந்தித்தது அதிமுக அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது. சரி, இந்த தடவையாவது அதிமுகவில் நடக்கிற முக்கோண மோதல் பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ்ஸை சந்தித்ததையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் சசிகலா பஞ்சாயத்தை பற்றி பேச ஓபிஎஸ் கிட்ட ஆர்பி உதயகுமார் போயிருப்பார். அங்கே போய் சசிகலாவுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சா, ஆமாம், சசிகலா தான் நமக்கு தலைமையாக வரணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, சசிகலாவுக்கு ஆதரவு கம்மியாக இருக்குது, பழனிசாமியோட கை தான் ஓங்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால், இப்போ எதுக்கு சசிகலாவை கொண்டு வரணும், அதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்பார். ஆக மொத்தம் அவர் இருக்கிற இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவரோட செயல் இருக்கும். அம்மா இருந்த 3வது நாளே சசிகலா தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அம்மாவோட நினைவிடத்தில் மொட்டை போட்டு வேண்டிக்கிட்டாரு. ஆனால் அவரே தான் கொஞ்ச நாள் கழித்து சசிகலாவையும் தினகரனையும் கட்சியில் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனாலும் சசிகலா டிடிவி தினகரன் அதிமுகவில் சேர்ற பஞ்சாயத்து பாஜகவோட சம்பந்தம் இல்லாமல் நடக்காது. சசிகலா டிடிவி தினகரன் விவகாரத்தை பாஜக ஆதரவில்லாமல் இபிஎஸ் கையில் எடுக்க மாட்டார். கண்டிப்பாக பாஜகவோட தலையீடு இல்லாமல் இந்த பஞ்சாயத்து நடக்கவே நடக்காது. தேவைப்பட்டால் ஒருத்தரை ஆதரிக்கவும் செய்வாங்க, தேவையில்லை அப்படின்னா அவங்கள அழிக்கவும் செய்வாங்க. சசிகலாவோட தேவை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்கள தலைமை எடுக்கவும் வைப்பாங்க, தேவையில்லை அப்படின்னா வழக்குகளை போட்டு துரத்தவும் செய்வாங்க. அதுதான் பாஜகவோட வழக்கம். அதனால் சசிகலாவை அதிமுகவில் இணைச்சி அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக மாற்றுறதும், எடப்பாடியை ஒருங்கிணைப்பாளராகவும், ஓபிஎஸ்ஸை ஏதாவது ஒரு மாநிலத்தோட ஆளுநராகவும் உருவாக்க பாஜகவால் முடியும். இது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இது நடக்கணும்னு அவசியமும் இல்லை, இது நடக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. அதிமுக ரெண்டு பட்டு கிடைக்கிறதுல பாஜகவுக்கு ஆதாயமும் இருக்குது. இப்போ வரைக்கும் அதிமுகவில் சசிகலா சேர்றது நடக்காமையே இருக்க காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய தோழரான எஸ்பி வேலுமணி என்னைக்காவது சசிகலாவை கட்சியில் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரா? அல்லது தங்கமணியாவது வாய் திறந்து இதை பற்றி பேசியிருக்கிறாரா? ஆனால் சசிகலா கூட வேலுமணியும் தங்கமணியும் இப்போ வரைக்கும் தொடர்பில் தான் இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த செல்வாக்கு வேற. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 40% வாக்குகள் வாங்கியிருந்தாலும் எடப்பாடிக்கு அதே செல்வாக்கு இருந்திருக்கலாம். ஆனால் மக்களோட மனசில் அதிமுக தோத்துருச்சு அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருக்குது. இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியால் விளக்கம் கொடுக்க முடியுமா? எந்த அதிகாரமும் அதிமுகவோட கையில் இல்லை அப்படின்னா அடுத்த 4 வருஷத்துக்கு எப்படி கட்சியை எடுத்துகிட்டு போக முடியும்? ஆனால் எப்படியாவது கட்சியை வழி நடத்திட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கிறதுனால இந்த முறை ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து தான் ஆகணும். அவர் கூடவே இருக்கிற அதிமுக நிர்வாகிகளில் எத்தனை பேர் சசிகலா கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒற்றை தலைமையா இல்லை இரட்டை தலைமையா அப்படிங்கிற முடிவு விரைவிலேயே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.